Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஸ்டாக் மார்க்கெட் மூலமா எப்படி வந்து வெல்த் கிரியேட் பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து रीटेल इन्वेस्टर मि मुख्य और तकवल इतना ना सल वर स्टा मार्केट नहीं मुदीते मल्टिपल पड़नों अब ना नम्बर वो वैंडियो अब पाती जेनरल नमें अब पाती ना वो रीटेल इन्वेस्टर पता पेस அதாவது பெரும்பாலான ரீட்டெயில் இன்வெஸ்டர் பத்தி பேசுறேன். பெரும்பாலான ரீட்டெயில் இன்வெஸ்டர் என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரெய்னிங் மூலமா வந்து நம்ம வந்து knowledge இன்கிரீஸ் பண்ணி அதன் மூலமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல சிறு அதாவது சிறிதளவுல முதல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் பெரிய லெவல்ல முதலீடு செய்து வெல்த் கிரியேட் பண்ணலாம் அப்படின தான் எல்லாரும் உள்ள வராங்க. ஆனா எல்லாராலயும் இதுல வந்து சக்சஸ் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து முதலீடு மூலம் வெல்த் கிரியேட் பண்ணனும் அப்படி நினைத்தீங்கன்னா அதுக்கு வந்து ட்ரெய்னிங் கிளாसेस மட்டும் நம்மள வந்து knowledgeable பர்சனா மாத்தாது. அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அதையும் கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டா மட்டுமே தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலமா நம்மளுடைய மணியை இன்வெஸ்ட் செய்து நம்ம வந்து வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். அது என்ன என்ன வகைங்கறத தான் நான் சொல்றேன். பெரும்பான்மையான ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கேபிட்டல் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 5 லட்சம் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு ட்ரெய்னிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. தென் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஒரு விஷயம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல அதாவது எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வேலைக்கு போவோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்பது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் எழுதிடுவோம் ஆனால் ஃபெயில் ஆயிடுவோம். அதுக்கு பிறகுதான் அதை வந்து ஆழ்ந்து படிப்போம். திருப்பி அப்படி படிக்க 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 மட்டும்தான் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாலேஜாக நம்ம மாற்ற முடியும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 அதாவது வந்து ஒரு 5 வருடங்கள்லேருந்து ஒரு 20 வருடங்கள் ஆகும். அதனால் வரையும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து இதே அந்த ஒரு வழியில் வந்து வருவாங்களாங்கிறது வந்து டவுட்டு தான். பெரும்பான்மையான ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு லாஸ் புக் பண்ண உடனே வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு விலகிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா ட்ரேடிங்கிற வந்து வழியை ஒரு தேர்ந்தெடுத்து வேகமாக அவங்களுடைய பணத்தை வந்து இழந்துடுறாங்க. ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து அப்படி பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னாச்சுன்னா நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எந்த முடிவுகளையும் உங்களுடைய ஃபைனான்சியர் அட்வைசர் மூலமாக எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா இது புரிந்தவர்களுக்கு மட்டும் புரியும், இல்லைவங்களுக்கு இல்லை, கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, புரிந்தவர்களுக்கு மட்டும் புரியும். அதாவது பணம் பண்ணுவதற்கு நாமளே ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வெல்த்தை க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பெரிய கடல். இதில் வந்து நம்ம வந்து யாராலையும் முழுமையாக கற்றுக்க முடியாது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபீல்டில் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு தொழிலில் ப்ரொஃபஷ்னலான தொழிலில் மிகுந்த
நாலேஜபுளாக இருக்கிற பர்சனை நீங்கள் வந்து ஐடென்டி பண்ணி அவங்கள நீங்கள் வந்து அவங்க மூலமாக, அதாவது வந்து நீங்கள் அவங்கள வந்து ஒரு மென்டராக வச்சுக்கலாம், இல்லை அவங்கள வந்து நீங்கள் ஒரு கோச்சராக வச்சுக்கலாம், இல்லை அவங்கள வந்து உங்களை வந்து எப்படி ஒரு குரு மாதிரி வச்சுக்கிட்டு அது வழியாக தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்படி பண்ணுறதே இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையான வழி அப்படின்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை. இப்போ வந்து இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டாருடைய மனநிலை ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், அப்போ அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டலை பார்க்குறோம், அங்கே உள்ள டாக்டரை பார்க்குறோம், நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பரவாயில்லையே, நல்ல ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, டாக்டர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காரு, நல்லா கூட்டம் வருது. அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வந்து எப்படி நினைப்போம் அப்படின்னாச்சுன்னா, சரி இது ஒரு நல்ல தொழில், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், நல்லா படிச்சிருக்காரு, நல்ல நாலேஜபுளாக இருக்காரு, பேஷண்ட்ஸு இவங்களை நம்பி வராங்க, இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அங்கே போயிட்டு நாம் வந்து இப்படி நினைக்க மாட்டோம், ஓஹோ அப்போ வந்து நம்மளும் உடனே டாக்டர் படிக்கணும், இவரை மாதிரி ஆகணும் அப்படி நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இல்லை, நம்ம வந்து டாக்டர் கிடையாது, நம்ம வந்து வேறு ஒரு தொழிலில் இருப்போம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். அப்போ அப்படி இங்கும்போது நம்ம வந்து நம்ம பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி இது ஒரு நல்ல தொழில் போல் இருக்குது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் வந்து நம்ம வந்து அதில் உள்ள என்ட்ரி ஆகணும்னா நம்மளால் முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம வந்து டாக்டர் இல்லை, நம்ம அப்படி நினைக்கணும். நம்ம சிறு வயதிலே டாக்டருக்கு படித்திருக்கணும், 20 வருஷம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ப்ரொஃபஷனலாக, அப்போ தான் அந்த நிலையை அடைய முடியுங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, சரி இதை விட்டுருங்க. அடுத்து வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போங்க, நிறைய லாயர்கள் இருப்பாங்க, ஆனால் வந்து ஒரு பர்டிகுலர் லாயர் ஆஃபீஸில் மட்டும் எப்போவுமே கூட்டம் இருக்கும். அவர் வந்து ஒரு கேஸை அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் மணிக்கணக்கில் ஃபீஸ் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு 1 ஹவர் அவர் வந்து நம்ம கேஸில் ஆஜராகிறாரு அப்படின்னு லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அங்கே போய் என்ன நினைப்பீங்கன்னா, சார் நல்லா ப்ராக்டிஸ், அதாவது நல்ல நாலேஜபுளாக இருக்கார், அவர் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஃபீஸ் வாங்குறாரு அப்படின்னு அவரை பற்றி நினைப்போம். அங்கே போய் நின்றுட்டு நம்ம வந்து இவரே மீதி நம்மளாம் ஆகணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த நிலையை நம்ம கடந்து வேற ஒரு தொழிலில் இருக்கோம். இதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட போகிறேன், அவர் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கு, அந்த டிசைனிங் எல்லாமே வந்து அதிகமான விலை கொடுத்து அந்த டிசைனை வாங்க வேண்டியிருக்கும். அங்கே போய் நின்றுட்டு நம்மளும் வந்து இதேமாரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம வந்து சரி பரவாயில்ல நல்லா பாராட்டிட்டு தான் வருவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு நான் வந்து வரன் பப்பட்டி மாதிரி ஆகணும், இந்த மாதிரி பெரிய பெரிய இப்போ ராகேஷ் ஜின்ஜுன்வாலா மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ரமேஷ் தம்பானி மாதிரி ஆகணும், அந்த மாதிரி நினைத்துட்டு உடனே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அது உள்ள இறங்கிடுறோம். ஸோ அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சாத்தியமே இல்லை. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஃபீல்டு, இதில் யார் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இதில் வந்து ஒரு குறைந்தது ஒரு 20 வருடங்களாவது இதோட ஒன்றி வாழ்ந்துருக்கணும், அப்போ தான் இதில் ஓரளவாவது நெளிவு சுழிவு அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அதன் மூலமாக வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, இதுலேயும் வந்து ஒரு சில நபர்கள் மட்டும்தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு தொழில் அப்படிங்கிறது நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப் ப்ரோக்கர் எடுத்திருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து அதை வந்து யூடியூப் சேனலாக மாற்றி அதன் மூலமாக சப்ஸ்கிரைபரை உருவாக்கி அந்த சப்ஸ்கிரைபர் மூலமாக என்ன பண்ணுவாங்க, மணி ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பேஷன் இன்கம்க்கு அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு சிலர் மட்டுமே தான் இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. அவங்க இருக்கிறதும் தெரியாது, இல்லாததும் தெரியாது உங்களுக்கு மார்க்கெட்டில். ஏன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாகவே இருக்கும், ஆனால் அதை வந்து அவங்க வெளிக்காட்டவே மாட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு உள்ளே இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் கேரியரை ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணணும், நாலேஜ். நாலேஜுங்கிறது என்னது, நம்ம போகிற பாதை தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட் மூலம் வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையை வந்து சரியான பாதையாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவாக வந்து நான் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், அதன் மூலமாக வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ஆளாக ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுலாம் நடக்கக்கூடிய காரியமே இல்லை. என்னை பொறுத்தவரையும் அப்படி தான். ஏன்னா வந்து இப்போ ட்ரெய்னர் எடுக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக அதிகமாக மணி ஏர்ன் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு டைமே இருக்காது, உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்டு என்பது வந்து சயின்ஸ் இல்லை. இது வந்து எப்படி இருக்கணும், இது வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது இதே ஒரே ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே எப்பவும் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்படி இருக்கும் பொழுதுல ஒரு ட்ரெய்னர் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நாள்கள்லேயே வந்து அவர் என்ன பண்ணுவார், அந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவார். அதாவது நான் சொல்கிறது, ஒரு ட்ரெய்னருங்கிறவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ட்ரேடிங்கில், நான் அதை தான் சொல்கிறேன். அவங்களையே ஒரு வருஷத்தில் என்ன பண்ணுறது, ஒரு அஞ்சு ஆறு ஸ்ட்ராட்டஜி அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அதில் எது ப்ராபபிலிட்டி வருதுன்னு பார்த்து அதில் தான் இருப்பாங்களே ஒழிய, உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு சரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லி கொடுப்பாருங்கிறதுல எந்த உண்மையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சவரையும் அப்படி தான். அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், அதாவது நாலேஜ் ஞானம் என்பது எப்படின்னா, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, நாலேஜ் என்பது ஃபஸ்ட் நாலேஜ். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி பெரிய அளவில் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது, இது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக இருந்தாலும் பெரிய லெவலில் மணியை கிரியேட் பண்ண முடியாது, சில விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். மூன்றாவது வந்து, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வந்து பாதையை வந்து சரியாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் ஒரு தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியல, என்னோடய கேபிட்டல் வந்து குரோ ஆகலை அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்தந்த ப்ரொபோஷ்னல் நாலேஜபிள பர்சன்ட்டை நம்ம நாலேஜை கற்றுக்கிட்டா ஒண்டியே தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும், அதர்வைஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, நாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஹையர் ஆஃபீஷியலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேடிங் மூலமாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் மிஞ்சம், அதர்வைஸ் எதுவே மிஞ்சாது எனக்கு தெரிஞ்சு. அதில் வேணால் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். அது வந்து எப்படின்னா, அவங்க வந்து இந்த ஒரு கேரியர் தேர்ந்தெடுக்கிறாங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற கேரியரை விட்டுட்டு இதுவே ப்ரொஃபஷ்னலாக வந்துடுவாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வேலையில் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும் பொழுது, ஒரு பிஸ்னஸில் இருக்கும் பொழுது, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயும் உங்களால் கவனம் செலுத்த முடியாது, இங்கேயும் வந்து நீங்கள் பணத்தை லாஸ் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம், உங்களுடைய மணியை, அதாவது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்களோட மணியை மேனேஜ் பண்ண ப்ரொஃபஷ்னல் மணி மேனேஜரை நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இது ஒண்டி தான் வெல்த்தை, இது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இதன் மூலமாக தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் சில தகவல்களை நான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.